மும்பை இந்தியன்ஸ் டீமினுடைய கேப்டன் ரோஹித் சர்மா சென்னை ரசிகர்களை கவர தமிழில் பேசின வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாயிட்டு வருது. ஏப்ரல் 9 தேதியிலிருந்து IPL தொடர் தொடங்க உள்ளன. இதுக்காக எல்லா டீம்களும் மிக தீவிரமாக தயாராயிட்டு வராங்க. சென்னையில் நடக்கக்கூடிய முதல் போட்டியில் பெங்களூர் மற்றும் மும்பை அணிகள் மோத உள்ளன. இதுக்காக ரெண்டு டீம் வீரர்களும் சென்னைக்கு வருகை தந்து பயிற்சிகளையும் தொடங்க உள்ளனர். இதுவரைக்கும் 5 தடவை கப்பு வின் பண்ண ஒரே டீமான நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் டீமின் கேப்டனா ரோஹித் சர்மா இருக்காரு. மும்பை டீம் வழக்கமா ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பிட்டு அதன் பின்னால் அதிரடி காட்டும். ஆனால் போன சீசன்ல மட்டும்தான் ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியா விளையாடிட்டு வந்தது. அதே போல இந்த வருஷமும் ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியா விளையாட அந்த டீம் தயாராயிட்டு வராங்க. இந்த நிலையில தான் மும்பை டீம் வீரர்களான ரோஹித் சர்மா, பும்ரா, ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன் உள்ளிட்ட வீரர்கள் எல்லாரும் சென்னைக்கு வருகை தந்திருக்காங்க. இந்த டீமுக்கு முதல் 5 போட்டிகள் சென்னையில தான் நடைபெற உள்ளது. இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் டீம் அது குறித்த வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க. அதுல வாத்தி கம்மிங் பாடல் கூட மும்பை டீம் வீரர்கள் எல்லாரும் சென்னைக்கு வருகை தந்துள்ளனர். ஆனா இதுல கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, கேப்டன் ரோஹித் சர்மா தமிழ்ல வணக்கம், நாங்க இங்க வந்துட்டோம்னு சொல்லி இருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியாலையும் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அதே போல இன்னொரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல இஷான் கிஷன் உள்ளிட்ட மற்ற சில வீரர்களும் தமிழ்ல பேசுறாங்க. மும்பை டீம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல ஏப்ரல் 9 தேதி பெங்களூர் கூட முதல் போட்டியில் மோத உள்ளது. அதற்கடுத்துதான் கொல்கத்தா, ஹைதராபாத், டெல்லி மற்றும் பஞ்சாப் அணிகள் கூட அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாட உள்ளன.